ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிராக்கல் பேபிஸ் தமிழ் 2.0. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் குழந்தைவரம் கிடைக்க நான் நிறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போனோன்னா, கர்ப்ப காலத்தில் உடல் உறவு வைத்துக்கொள்வது சரியா தவறா, இல்லை இதனால் வந்து கருக்கு வந்து எதுவும் கருக்கலைப்பு வந்து ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின்னா இது. நார்மலாகவே ஒரு தம்பதியர் வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து இன்டர்க்ரோஸ் வச்சுக்கொள்ளலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பமான ஒரு கேள்வி வந்து எல்லாரோட மனசுலேயும் வந்து இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், ஸோ இந்த உடல் உறவு வைத்துக்கொள்வது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய டவுட்டு. ஸோ இந்த டவுட்டை வந்து யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிறதே எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா, உடலுறவு வந்து உணர்ச்சியை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமே வந்து இரு பாலருக்குமே அது வந்து ஒரு பொதுவானது தான். ஸோ அதுவும் அந்த கர்ப்ப காலத்தில் வந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து பெண்ணோட அந்த உணர்வை வந்து ரொம்பவே தூண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் பேபிக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்து ஏற்படுத்திடுமா, இல்லை அப்படின்னா நம்ம வந்து கரு வந்து ஏதாவது வளர்ச்சி வந்து குறைய ஆரம்பிச்சிருமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் வந்து தோன்றும். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் வச்சுக்கிறது சரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் உடல் உறவுங்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது எப்போ பாதுகாப்பானது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். உடலில் வந்து ஏற்படுற ஒரு சில மாற்றங்கள்னால தான் அந்த கர்ப்ப காலத்தில் வந்து நமக்கு அந்த உடல் உறவு வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வந்து தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வில் கூட வந்து சொல்லியிருக்காங்க, கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதங்களில் மார்பகங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால எதிர்பாலினருக்கும் வந்து அந்த உணர்ச்சியை வந்து தூண்டும். இல்லை அப்படின்னா அந்த பெண்களோட ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட அந்த உணர்ச்சி வந்து தூண்டப்படுது. அதனால அவங்க வந்து உடலுறவு வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனநிலைக்கு வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட உடல் எப்படி இருக்குது ப்ளஸ் உங்களோட கருவோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு மெயினாக நீங்கள் வந்து நீங்களாக எந்த விதமான முடிவும் எடுக்கவே கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு தம்பதியர் வந்து நீங்கள் ஆசைப்பட்டு ஏதோ ஒரு உணர்ச்சியில் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பான விஷயந்தான். நீங்கள் வந்து உங்களுக்கு உடலுறவு வைத்துக்கொள்ளணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் முதலாவது நீங்கள் எந்த மருத்துவரை வந்து ஆலோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து மாதம் மாதம் செக்கப் போயிட்டுருக்கீங்களோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு சஜஷன் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்ப்பப்பையில் வளர்கிற குழந்தைக்கு அதோட வளர்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும். ஸோ அப்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கருவில் இருக்கா அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ அப்படி நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு செயல்பட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா தாய்க்கும் சேய்க்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து உடலுறவு வயிற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கருக்கலைப்பு ஏற்படுமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ கர்ப்ப காலத்தில் உடலுறவு வச்சுட்டீங்க அப்படின்னா கருவில் வளர்கிற குழந்தைக்கு பாதிப்பு வந்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முதல் 3 மாதங்களில் அதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த முதல் 3 மாதங்களில் தான் அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த டைமில் வந்து குழந்தை வந்து அந்த அளவுக்கு கர்ப்பப்பையில் ஸ்ட்ராங்காக இருக்குமேவான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் இருக்காது. அதனால தான் அந்த முதல் 3 மாதங்களில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்வாங்க. டாக்டர்ஸை எதுக்காக இதை பற்றி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து இதில் ஈடுபடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஒவ்வொரு மாத செக்கப்பும் டாக்டர் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களோட உடம்பு எப்படி இருக்குது, உங்கள் கர்ப்பப்பை எங்கே இருக்குது, உங்களோட நச்சுக்கொடி எப்படி இருக்குது, கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த தண்ணியோட லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டாக்டர்ஸ்க்கு தான் வந்து தெரியும். ஸோ அதனால குழந்தையோட வளர்ச்சியில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இதனால் ஏதாவது பாதிப்பு வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டாக்டர்ஸ் வந்து அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்ஸ்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடலுறவு வைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. ஸோ குழந்தை வந்து கருவில் வளரும்போது அது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணணும். அதனால தான் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த முதல் 3 காலகட்டங்களில் வேலையும் ரொம்ப செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து செய்கிற வேலை வந்து கருவு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தாத விதமாக இருக்கணும். ஸோ தம்பதியர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட உடலுறவு வைத்து கொள்ளலாம். ஆனால் அதில் வந்து எந்த விதமான உணர்ச்சி வசமான செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உடலுறவு வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக லைட்டாக உங்களோட
வயிற்றுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான சில சில விஷயங்களை நீங்கள் மனதில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கரு வந்து முதல் 3 மாதங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து பத்திரமாக வந்து நம்ம கர்ப்பப்பையில் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அது நல்ல ஒரு தண்ணி உள்ளே தான் இருக்கிறதுனால அந்த கரு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கருக்கு மேலே இருக்கிற அந்த சவ்வுலாம் வந்து நல்லா திக்காக அந்த சுவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஒரு 3 மாத காலங்களுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அந்த டைமில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னா கருவில் உள்ள குழந்தைக்கு இந்த உடலுறவுனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அதனால் அந்த அதிர்வுனால் குழந்தை ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ பெண்ணோட கருவறையில் வளர்கிற குழந்தை பார்த்திங்க அப்படின்னா பலமான நல்ல ஸ்ட்ராங்கான கர்ப்பப்பை சவ்வுனால தான் அது வந்து மூடி இருக்கும். ஸோ உங்களோட கர்ப்பப்பையை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கர்ப்பப்பை சவ்வுனால தான் குழந்தை வந்து இருக்கும், அதில் தான் அது வந்து பாதுகாப்பாக வளர்ந்துட்டுருக்கும். ஸோ அதுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த விதமான பாதிப்பும் 4வது மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உடலுறவில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆணோட பிறப்புறுப்பும் பெண்ணோட பிறப்புறுப்பும் மட்டும்தான் அதில் வந்து நிலைத்து போகுமே தவிர குழந்தை பக்கத்தில் வரைக்கும் அது வந்து போகாது. இப்போ அது வந்து அந்த கர்ப்பப்பை வந்து அந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து நீங்கள் வந்து 4வது மாதத்துக்கு அப்புறம் இன்டர்கோர்ஸில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் மெயினாக நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எதுவும் செய்யாதீங்க, அது வந்து தாய்க்கும் சேய்க்கும் பாதிப்பு ஏற்படுத்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இன்டர்கோர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்கிறாங்கக்கா, அது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து இதை இன்னும் கடைபிடித்து கொண்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, உங்கள் ப்ரெக்னென்சி டைமில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இருக்கலாம். ஏன்னா அந்த இவங்க வந்து 8வது மாதம் 9வது மாதங்களில் அந்த மாதிரி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக்டர்ஸுமே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளோட பிறப்புறுப்பும் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் உங்களோட ஆசைகளை ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் எந்த விதமான முடிவும் எடுக்காதீங்க. ஸோ சந்தோஷமாக உங்களோட ப்ரெக்னென்சியை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். முதல் 3 மாதங்களில் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் உங்கள் மனதை வந்து இது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதங்களுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ யாரும் இனிமேல் இதை நினச்சே வந்து ஒரி பண்ணாதீங்க, உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ 4 மாதங்களுக்கு அப்புறம் டாக்டரோட ஆலோசனைப்படி எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். தேங்க்யூ.